ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. பப்பு ஸ்கூலில் நடந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பப்புக்கு சோலார் சிஸ்டம்மோட காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த காஸ்டியூம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டை வந்து ஓவல் ஷேப்லேயும் அண்ட் உள்ளே வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் நார்மல் நம்ம தெர்மோகோல் கட்டர் வச்சு தான் கட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தையோட அந்த ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்னர் ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த சைஸ் கார்ட்போர்டு தான் இருந்தது. மேபி உங்கள்கிட்ட ஃபுல் ஓவல் சைஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளேயும் வெளியிலையும் அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே என்ன நம்ம மாட்ட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சோலார் சிஸ்டமோட அந்த பேஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாட்டி விடணும், அதாவது அந்த ரிங் ஷேப்பில். ஸோ அதுக்கான ஸ்லிட்டு தான் பண்ண போகிறேன், ஐ மீன் அதுக்கான இது தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் ஸ்லிட் போட்டுக்கோங்க, அதே மாதிரி ஃபோர் சைட்ஸும் ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஏன்னா இதை ஓவரால் கட்ட முடியாது. இதுதான் எனக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் அதுக்கப்புறம் வந்து இதோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துருச்சு, யோசித்த மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாலு பக்கமும் அந்த ரிப்பனை டை பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டும் போது அதுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ரிப்பனை வந்து அந்த ஃபோர் ஸ்லிட்ஸ்லையுமே உள்ள விட்டு நல்லா கட்டிக்கோங்க, டைட்டாக கட்டிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டேப் கூட போட்டுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் கலர் பேப்பரில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்மாக வேணும்னா நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் டேப் போடுங்க. பட் எனக்கு இதுவே ஓகேவாக தான் இருந்துச்சு. இதில் ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்ஸை இந்த மாதிரி ஸ்லிட் ஸ்லிட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டுட்டு, ஐ மீன் அந்த கார்னரில் ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மேலே கீழே ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், பட் செகண்ட் டைம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெவிகால் போட்டுட்டு அந்த ஸ்லிட்ஸை வச்சு அப்படியே கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி தான் ஓவரால் சர்க்கிள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி இன்னர் சைட்லேயும் சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸை ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை விட ஈஸியானால் நீங்கள் பிளாக் டேப் கூட ஓவரால் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சார்ட்டில் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா சார்ட் வந்து ஒட்டினா தான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் சார்ட்டில் வந்து மேலே இருக்க லேயர் வந்து ஒட்ட போகிறேன். மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த இதே சர்க்கிள் உள்ளேயும் அவுட்டர் லேயரையும் இந்த சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட இந்த ப்ராசஸை பண்ணிடலாம், பட் லேட்டர் தான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நான் அந்த மெத்தடில் பண்ணேன். ஸோ இன்னர் ரவுண்ட் அண்ட் அவுட்டர் ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது சோலார் சிஸ்டம் அப்படின்றதுனால இதில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது சீப்பும் ப்ரஷ்ஷும் வச்சு சில்வர் கலர் பெயிண்ட் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து நான் சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மெத்தட் வந்து எப்படின்னா, நம்ம அந்த சீப்பை கையில் பிடிச்சிட்டு பெயிண்ட்டை டிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஐ மீன் ஜஸ்ட் லைக் தட் அதில் ட்ராக் பண்ணோம்னா ஸ்ப்ரே மாதிரி விடும். ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த சர்க்கிளை கட் பண்ணி அப்படியே நாம் வெட்டி வச்சுருக்க அட்டையில் ஃபெவி பாண்ட் ஆர் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட வேண்டியதான். நான் ஃபெவி பாண்ட் போட்டு தான் ஒட்டினேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பப்புவோட ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட், பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த டிஷர்ட் நான் அமேசானில் வாங்கினேன். இந்த ரெண்டு டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் குழந்தைக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் பிளாக்ல இருக்கணும், அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சோலார் சிஸ்டமோட ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பிளெயினாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஸ்டார்ஸ்க்கு வந்து கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டு. ஸோ இந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க சார்ட் பேப்பரை வச்சு நான் வந்து மார்க் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் ஸ்டென்சிலோட பேக் சைடை வச்சு கட்டர் தெர்மோகோல் கட்டரை வச்சு கட் பண்ணுங்கள். சிசர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கட்டர் வச்சு கட் பண்ணும்போது நீங்கள் வந்து டக் டக் டக்குன்னு நிறைய ஸ்டார்ஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டென்சில்ஸ் எல்லாத்தையுமே லைனாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக எத்தனை ஸ்டார்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்டார்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைஸில் வந்து ஸ்டார்ஸ் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இதுவுமே உங்களோட குழந்தையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ பெரிய குழந்தையாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் ஒட்டினா அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சிருக்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஸ்டார்ஸை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ரேண்டமாக வந்து அங்கே இங்கே நோட்டுங்க. ஏன்னா நம்ம இந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அகெயின் இந்த டிஷர்ட்டை ரீயூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபெவி காலை ஃபெவி பொண்டை போட்டு விட்டுனே அங்கங்கே டாட் டாட்டாக தெரியும். ஸோ அதனால் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டார்ஸை வந்து ஒட்டிடுங்க. இதில் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ஸ்டார்ஸை ஸ்டிக் பண்ணிங்கன்னா உண்மையிலே ஈஸியாக இருக்குது. ஸோ எங்கெங்கே ஸ்டார்ஸ் வரணும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் அப்படியே ஒட்டும் போது அதோட லுக்கை விட இப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கிளில் வந்து நான் பெயிண்டில் வந்து அந்த ரிங்ஸ் வந்து போட்டிருக்கேன். சோலார் சிஸ்டமோட ரிங்ஸை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த ரிங்ஸில் தான் வந்து பிளானட்ஸ் வந்து நாம் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு முன்கூட்டியே பிளானட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதெல்லாமே பெயிண்ட் பண்ணி காய வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாமே எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் பார்ட் டூவாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டேவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் டேவே அந்த பிளானட்ஸ் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ இது பண்ணுறது தான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது. ஏன்னா எல்லாமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் அது எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கால்குலேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது எல்லா பிளானட்ஸுமே வந்து நீங்கள் லைனாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வியூவில் தெரிஞ்சால் தான் பார்க்க அழகாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபெவி கால் போட்டு ஒட்டிடுங்க. டக்குன்னு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து தெர்மோகோல் பால்ஸ். தெர்மோகோல் பால்ஸில் வந்து ஃபெவி பாண்ட் போட்டோன்னா அப்படியே மெல்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் இருங்க. ஃபெவி கால் போட்டு விடுங்க, அதுவே ஃபர்மாக தான் நிற்கிது. ஸோ வெயிட்டும் அந்தளவுக்கு கொடுக்கல உங்களுக்கு தெர்மோகோல் பால்ஸ் அப்படிங்கிறதுனால. இப்போது நீங்கள் எல்லா பிளானட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவி கால் போட்டு எல்லாத்தையுமே அழகாக ஒட்டி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சோலார் சிஸ்டமில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சன். ஸோ இந்த சன் வந்து ட்ரெஸ்ஸோட சென்டரில் வரும். ஸோ அதை சுற்றி ஆர்பிட்டில் வந்து பிளானட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இதோட அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கான சோலார் சிஸ்டமோட காஸ்ட்யூம் வந்து ரெடி. இதை பண்ணுறது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் டே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எடுக்கும் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் நீங்களும் உங்கள் குழந்தையோட நெக்ஸ்ட் காம்படிஷனில் இந்த காஸ்ட்யூம் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த காஸ்ட்யூம் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.